Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga sindhil nadan. May 23rd தேதி Tamil Nadu State Board Students' biology exam irukku. Idukana tips, last minute tips, konjam kadagadan paathiralanga. Ippo students la sila students vandu nareya students ellame padichitta sir appdin solli irupinga. Neenga enna pannanum? You should revise all topics today. டே பிஃபோர் எக்ஸாம் என்ன பண்ணணும், எல்லா டாபிக்ஸையும் நல்லா தரவாக ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவிஷன் இல்லாமல் எக்ஸாம் ஹாலுக்கு போகக்கூடாது. நான் எல்லாம் படிச்சுட்டு ஈஸியாக ஜாலியாக உட்காந்துருக்கேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் இன்றைக்கி கடை 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 கடைன்னு எல்லாத்தையும் எடுத்து பர்ஃபெக்டாக ரிவைஸ் பண்ணி வச்சுருங்க, ஓகேங்களா? அண்ட் தென் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட். சுமாராக படித்தவங்க கம்மியாக படித்தவங்கலாம் பயப்படக்கூடாது. எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் அல்லது த்ரீ கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு ஒன் மார்க்கில் நீட் பேஸ்டு கொஷின் வரலாம், டூ மார்க், த்ரீ மார்க், ஃபைவ் மார்க்கில் நீங்களாக யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் வரலாம், கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி. அப்போ நீங்களாக யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின் இருக்கிறத பார்த்துட்டு பயப்படக்கூடாது. ஐயோ இந்த கொஷின் புக் பேக்லேயும் இல்லை, கிளாஸ்லேயும் டீச்சர் குறித்து கொடுக்கல, இந்த கொஷின் எப்படின்னு ஆன்சர் பண்ணுறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அந்த இடத்துல நீங்கள் தெளிவாக யோசிக்கணும். என்ன நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம், கொஷினில் என்ன கேட்குறாங்க, எந்த கான்செப்ட், எந்த டாபிக் ரிலேட்டட் கொஷின் இதுன்னு யோசிச்சிங்கன்னா அழகாக ஆன்சர் எழுதிடலாம். ஓன் ஆன்சராக எழுதுகிற மாதிரி இருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு ஃபுல் மார்க் ஈஸியாக கிடச்சிடும். அதை மைண்டில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க. கம்பல்சரி கொஷின்லாம் கரெக்டாக பார்த்து அட்டன் பண்ணிடுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். எக்ஸாம் ஃபியர், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்க, மறந்து போன மாதிரியே தான் இருக்கும். ஆனால் எக்ஸாம் ஹாலில் போய் ஒரு கொஷினை எடுத்து வச்சு எழுதும் போது, ஆன்சர் எழுதும் போது எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். இந்த மேஜிக் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா எல்லோரும் படித்தவங்களுக்கு அந்த மேஜிக் கம்பல்சரி கண்டிப்பாக நடக்கும். கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அண்ட் 100% நீங்கள் மார்க் வாங்கிடுவீங்க. அதாவது 70 out of 70 தியரியில் வாங்கிடுவீங்க. பாட்னியில் 35, சுவாலஜியில் 35 வாங்கிடுவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பி ஹாப்பி, பி கான்ஃபிடென்ட். அதே சமயத்தில் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நைட்டு ஒரு 10-10:30 தூங்கிட்டு காலையில் 5 மணிக்கு எழுந்துருங்க. எழுந்திரிச்சு அப்பையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. ஓகே சார், நான் சுமாராக தான் படிச்சுருக்கேன், சுமாராக தான் படிச்சுருக்கேன், எனக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன சாப்டர்ஸ், என்ன டாப்பிக்லாம் ஆல்ரெடி தரவாக இருக்கீங்களோ அதை முதல்ல ரிவைஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி நான் இதெல்லாம் படிச்சுட்டேன், ரிவிஷன் பண்ணுறது இருக்கட்டும், படிக்காத டாப்பிக்லாம் எடுத்து வச்சு படிக்கிறேன், நாளை காலைல வரைக்கும் படிக்கிறீங்க, எக்ஸாம் ஹாலுக்கு ஆல்ரெடி தரவாக இருக்கிறத ஒரு தடவை கூட ரிவைஸ் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா மறந்துடும், வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆல்ரெடி தரவாக இருக்கக்கூடிய நல்லா தெரிஞ்ச டாபிக் சாப்டர்ஸை ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தெரியாத சாப்டர்ஸ் டாப்பிக்கை படிங்க. டைம் இருந்தால், டைம் இருக்கும், படிங்க, ஓகேங்களா? ட்ரை டு ஸ்டடி இன்டீரியர் கொஷின்ஸ் ஆல்சோ. புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் குறித்து கொடுத்த அந்த இன்டீரியர் கொஷின்ஸ், இன்சைட் கொஷின்ஸ் இருக்குல்ல, அதையும் படிங்க அந்தந்த சாப்டர்ஸ் அந்தந்த டாப்பிக்கில். நெக்ஸ்ட்டு, யூ வில் ஸ்கோர் 80% ப்ளஸ் மார்க்ஸ். 80% மேலே உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக வரும். சுமாராக படிச்சிருந்தா கூட 80% மேலே உங்களால் மார்க் வாங்க முடியும். உங்களுக்கும் அதான் சொல்கிறேன், எல்லாருக்குமே அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், தன்னம்பிக்கை கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் சார், நான் ஒன்றுமே படிக்கலை, ஒன்றுமே படிக்கலை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் புக் பேக் கொஷினை நல்லா படிங்க. புக் பேக் கொஷின், ஏன்னா எதுவுமே படிக்கலை நான், எல்லாம் படித்தவங்களுக்கோ மாடரேட்டாக படித்தவங்களுக்கோ நான் இதை சொல்லலை, ஒன்றுமே படிக்கலை சார் நான் அப்படிங்கிறவங்களுக்கு சொல்கிறேன், புக் பேக் கொஷின்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸ் தான், அதில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸை படிக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ புக் பேக் கொஷின்ஸை முதல்ல படிங்க. அதே மாதிரி எக்ஸாமில் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணுங்கள். ஒன்றுமே படிக்கலை, எனக்கு நிறைய கொஷின்ஸ் தெரியலன்னு விட்டுட்டு வராதிங்க. தெரியாத கொஷினாக இருந்தாலும் அட்டன் பண்ணுங்கள். ஆனால் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷினை அட்டன் பண்ணணும், தெரிஞ்ச கொஷினை அட்டன் பண்ணிடணும். நாளைக்கு எக்ஸாம் ஹால் போகிறீங்க, ஒன்றுமே படிக்கலன்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் நான் என்ன சொல்கிறேன், புக் பேக் கொஷின் எல்லாம் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். அங்கே போகும்போது உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் தெரிஞ்ச கொஷின்ஸ் வந்திருக்கும். ஸோ தெரிஞ்ச கொஷினுக்கு முதல்ல ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் தென் தெரியாத கொஷினுக்கு ரிலேட்டட் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக மார்க்கு கொடுப்பாங்க. நீங்கள் 60% மேலே கண்டிப்பாக மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. பி கான்ஃபிடென்ட், எல்லாருமே பாஸ் பண்ணிடுவீங்க, எல்லோரும் நல்ல மார்க் வாங்குவீங்க. ஒன்றுமே படிக்காதவங்க 60% மார்க் வாங்கிடுவீங்க, சுமாராக படித்தவங்க 80% மேலே மார்க் வாங்கிடுவீங்க, எல்லாமே படித்தவங்க 100% மார்க் வாங்குவீங்க. இந்த கான்ஃபிடென்ஸோட எக்ஸாம் ஹாலுக்கு உள்ளே போங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுங்க சார்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க.
இப்போ ஒரு ஃபேக்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு விஷயம் இப்போ இல்லை சார், உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக, நீங்கள் நீட் பாடம் நடத்துறதுக்காக, ஸ்டேட் போர்டில் உங்களுக்கு நாலேஜ் இல்லைங்கிறதுக்காக அப்படி ஒன்று இல்லைன்னு போய் புருடாலாக விடாதீங்க. என்னை தவறாக நினைக்காதீங்க, தயவு செய்து தவறாக நினைக்காதீங்க. ஏன் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன்னா, தேர் இஸ் நோ ப்ளூ பிரிண்ட். ப்ளூ பிரிண்ட்னா என்ன தெரியுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 5 சாப்டர் இருக்குன்னா, அந்த 5 சாப்டரில் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் வரும், செகண்ட் சாப்டர்லேருந்து ஒரு 5 மார்க் வரும், கடைசி சாப்டர்லேருந்து 2 5 மார்க் வரும்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் கவர்மெண்ட்டே கொடுத்துருந்தாங்க முன்னாடி பழைய சிலபஸில். ஸோ அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு படித்தா 10 நாள் படித்தா கூட போதும், 80 மார்க் வாங்கிட்டு போயிடலாம். பட் இப்போ அப்படி எதுவுமே கிடையாது. எந்த சாப்டர்லேருந்து வேணால் கொஷின் கேட்கலாம், எந்த சாப்டர்லேருந்து வேணால் ஒரு கொஷின் கூட கேட்காம கூட இருக்கலாம். ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ஒன்று இப்போ கிடையவே கிடையாது. நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக லாஸ்ட் மினிட்ல உங்களை வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு அஹீர் பஹீர்னு சொல்லி உங்களை வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பயமுறுத்தணும்னு நான் சொல்லி சொல்கிறதுக்காக அதை நான் இந்த விஷயத்தை இங்கே டிஸ்கஸ் பண்ணல. ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். அண்ட் எந்த ஒருத்தரையும் யாரையும் நீங்கள் நம்ப வேண்டாம். யாராவது ஒருத்தர் புதுசாக முளைச்சி வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொஷின், இந்த கொஷின்லாம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் எக்ஸாமுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் படிச்சுட்டு போய் வரலன்னா, கொஷின் கொடுத்தவருக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது, நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா எக்ஸாம் எழுத போகிறது நீங்கள், மார்க் வந்தாலும் உங்களுக்கு தான், வரலனாலும் உங்களுக்கு தான். ஸோ யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். அதனால் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஷின்ங்கிற ஒன்று கிடையாது. பட் உங்களுக்கு கிளாஸில் வேணால் அடிக்கடி டீச் பண்ணியிருக்கலாம், அடிக்கடி இந்த கொஷின் பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதோடு சேர்த்து எல்லா புக் பேக் கொஷினையும் படிச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களை நம்புங்க, உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் வாங்குவீங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாருமே பாஸ் பண்ணி எல்லோரும் நல்ல மார்க் வாங்குவீங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை பொறுத்து உங்கள் மார்க் ஸ்கோர் அமைய போகுது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் பக்காவாக பண்ணுங்கள், நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். 1 மார்க் எழுதிட்டு 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் எழுதுங்க. ஒரு கொஷின் எழுதி முடிச்சதுக்கப்புறம், ஆன்சர் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு இடையில கோடு போட்டு நீட்டாக ப்ரெசன்டேஷன் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். எழுத்து ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னா பெரிய பெரிய லெட்டராக எழுதுனீங்கன்னா நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி லெட்டர்ஸ் எழுதுங்க, எல்லாருக்கும் புரியும். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். இன்றைக்கி நைட்டே நாளைக்கு எக்ஸாமுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கேல், பென்சில், இரேசர், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேனா, எக்ஸ்ட்ராவாக என்னென்னலாம் எடுத்து வைக்கணுமோ எல்லாமே எடுத்து வச்சுருங்க. நாளைக்கு காலையில் அவசர அவசரமாக எடுத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா மறந்துடுவோம் எதையாவது. ஸோ இன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவை அத்தனையும் எடுத்து வச்சுட்டு தூங்க போங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிங்க, நைட்டு 10:30 தூங்கிடுங்க. ஓவர் நைட் படிக்காதீங்க, எக்ஸாம் ஹாலில் போய் டயர்டாயிரும். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு திருப்பி ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ, தேங்க்யூ.